சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, பிசாசு மரண பயத்தை கொடுத்தால் யோசித்து யோசித்து ரெண்டு ஷார்ட் ப்ரேயர் என்ன செய்யணும்னா சீப்போ, இவ்வளோதான். பிசாஸ் போயிடுச்சிங்க. எனது பெயர் சவுந்தலா. நான் விருதுநகர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தலை சுற்றி இரத்த வாந்தி எடுத்தேன். ரெண்டு தடவை எடுத்த உடனே என்னை விருதுநகர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இரத்தமும் வாந்தியும் இருந்தது, பேதியும் இருந்தது. அதனால் ரொம்ப சோர்ந்து மயங்கிட்டேன். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய சகோதரி வந்து பார்த்துட்டு உடனே பாண்டிச்சேரியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே எனக்கு அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போ என்னுடைய கணவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி மனைவிக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க நல்லா சுகமாயிடுவாங்க, ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்புறம் ஒரு வாரம் ஆன உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஆள் உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும். என்னால் தனியாக படுக்கவோ உட்காரவோ முடியாத நிலையில் இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பயங்கரமான மரண உள்ளே போன போல இருந்தது. அப்போது என் கணவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ என்னுடைய காதில் ஃபோனை கொடுக்க சொல்லி ஐயா சொன்னார். ஏன்னா எனக்கு எந்திரிக்க முடியாது, படுத்திருந்தேன். காதில் வச்ச உடனே சீப்போ அப்படின்னு பிசாசை அரட்டினாங்க. அந்த பட்டுந்தான் சொன்னாங்க, சீப்போ அப்படின்னு. ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி எனக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து உங்கள் மத்தியில் சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத இயேசுவே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத இயேசுவே, ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன், என்னை ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனதாவது எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனதாது எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா, இனியும் காத்திருவா. உலகிலே இருக்கும் அவனை விட என்னேவ பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என்னேவ பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனுகாது எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சக இல்லையே, சொல்லுங்க. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சக இல்லையே, நம் இரட்சகன் கன்மலை அவரே நம் தஞ்சமே, நம் இரட்சகன் கன்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசு
இயேசுவால் கூடாது ஒன்றுமே இல்லை. இயேசுவால் ஒன்றுமே இல்லை என்றும் அவரையே நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம். டைட்டில் ஆஃப் த மெசேஜ், தடைகளை தகர்க்கும் தலைவன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் இருக்கின்றன. பெயர்கள் என்பது அர்த்தமுடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் டெசிக்னேட்டட் நேம்ஸ் அப்படின்ருக்கு, ரியல் நேம்ஸ், டெசிக்னேட்டட் நேம்ஸ். கலெக்டர், அது வந்து அவங்க செய்கிற பணியினுடைய டெசிக்னேட்டட் நேம். ரியல் நேம் கலெக்டர் ஹாஸ் காட் அ டிஃப்ரெண்ட் நேம். கலெக்டருக்கு ஒரு சொந்த பேர், அவங்க அம்மா அப்பா பிறந்தபோது வச்ச பேர் ஒன்று இருக்குது. ஆனால் அவர் பதவிக்கு வந்தபோது கலெக்டர், தாசில்தார், போஸ்ட்மேன், டாக்டர், இதெல்லாம் டெசிக்னேட்டட் நேம்ஸ். ஸோ ஆல்சோ காட் ஹாஸ் காட் டெசிக்னேட்டட் நேம்ஸ். அபவுட் 18 நேம்ஸ் விச் ஐ லைக் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் அபவுட் காட். எலோஹிம், ஹீப்ரூ வேர்ட், வல்லமையுள்ள படைப்பாளி, மைட்டி கிரியேட்டர். யாவே, மாறாத அணுகக்கூடிய தெய்வம், அன்சேஞ்சிங் இன்டிமேட் காட். எல் சதாய், காட் ஹூ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் அவர் நீட்ஸ், தேவைகளுக்கு அப்பாற்பட்டு தரும் தேவன். எல் சதாய், சடாய், சடாய். த வேர்ட் 21st லெட்டர் ஆஃப் ஹீப்ரூ இஸ் ஷின். ஷின் லெட்டர் இஸ் லைக் திஸ் வித் அ டாட் ஹியர். எண்ணாகமம் 6:24-26 வசனங்களை யூதர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் விரலை இப்படி அசைத்து கொண்டு அந்த வசனத்தை சொல்வார்கள். த லார்ட் பிளஸ் தி அண்ட் த லார்ட் கீப் தி, த லார்ட் மேக் இஸ் ஃபேஸ் ஷைன் அப் ஆன் தி அண்ட் பி கிரேஷியஸ் அன் டு தி, த லார்ட் ஷால் லிஃப்ட் அப் ஹிஸ் கவுண்டனன்ஸ் அப் ஆன் யூ அண்ட் கிவ் யூ பீஸ். வாட் ஐ எம் கோட்டிங் இஸ் நம்பர்ஸ் சாப்டர் 6:24-26. அந்த வார்த்தை சொல்லும்போது இப்படி செய்வாங்க. ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஷின், ஷின் என்பது ஷதாய் குறிக்கிறது, நம்பர் 300 நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, லெட் அஸ் நாட் கோ இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் தட். அதுக்கப்புறம் அதோனாய், அதோனாய் மீன்ஸ் லார்ட், மாஸ்டர். அதுக்கப்புறம் ஜெகோவா ஜைரே, த லார்ட் ப்ரொவைடர், தேவைகளை சந்திக்கும் தேவன். ஜெகோவா மகடேஷ், லார்ட் மை சாங்டிஃபையர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஜெகோவா நிசி, பேனர் ஆஃப் விக்ட்ரி, வெற்றி தரும் தேவன், வெற்றி கொடி நாட்டச் செய்யும் தேவன். ஜெகோவா ரோஃபி, த லார்ட் இஸ் மை ஹெல்த், த லார்ட் இஸ் ஹீலர். ஜெகோவா ஷலோம், காட் இஸ் மை பீஸ். ஜெகோவா சீகேனு, ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் சொல்லணும், சீகேனுன்னு. சிலர் அதை தப்பாக தெரியாது, எப்படியாக தெரியாதுங்க, சிட்கனு அப்படின்வாங்க. இட் இஸ் நாட் சிட்கனு, இட் இஸ் சீக்கேனு, மை ரைச்சியஸ்னஸ், தேவனே எனக்கு நீதி. ஜெகோவா ரோஹி, ரோஹி ரஃபா ரா, ஜெகோவா ரோஹி மீன்ஸ் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஜெகோவா ஷம்மா, காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார். எல் எலியோன், மோஸ்ட் ஹை காட், மிக உயர்ந்த தேவன். ஜெகோவா ஷபோயத், ஷபோயத் மீன்ஸ் ஆர்மி, சேனைகளின் தேவன். ஜெகோவா மாக்கே, காயப்படுத்தி சுகப்படுத்தும் தேவன். ஜெகோவா மோலா, பரிசளிக்கும் தேவன். எலோஹினு, லார்ட் அவர் காட். ஆஃபன் வென் ஐ ப்ரே, இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்வாங்கன்னா, எல் எலோஹி இஸ்ரேல் அப்படின்வாங்க. எல் எலோஹி இஸ்ரேல், When I pray, I pray, எல் எலோஹி விஜி, அப்படின்னா விஜியினுடைய சொந்த தெய்வமே, பர்சனல் காட். ஸோ எல் எலோஹி இஸ்ரேல் மீன்ஸ் இஸ்ரவேலின் சொந்த தெய்வமே, எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. பஹால் பராசிம், இந்த பெயர்கள் வேதத்தில் இருக்கின்றன. வேதத்தில் இருக்கிற அந்த பெயர்கள் உங்களுடைய வாயில் இருக்க வேண்டும். வாயில் இருக்க இருக்க அந்த பெயர்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பெயர்களை நீங்கள் சொந்தமாக்க வேண்டும். வேதத்தில் நான் இப்பொழுது வாசித்த தேவனுடைய இத்தனை பெயர்களையும் ஒன்றொன்றையும் நீங்கள் தியானம் செய்து அந்த பெயர்களை
உங்களுக்கு சொந்தமாக வாழ்க்கையில் மாற்ற வேண்டும். புரியுதா? த நேம் இஸ் இன் த பைபிள், பட் யூ ஹாவ் டு டேக் த நேம் ஃப்ரம் த பைபிள், கெட் மேரிட் டு தட் நேம், ஸோ தட் நேம் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கன்ஃபஷன், பார்ட் ஆஃப் யுவர் ஹார்ட், இதயத்திற்கு பாதியாக இருக்கு. இதை நான் நல்லா விளக்க விரும்புகிறேன். மிஸ் மாலினி ஜேம்ஸ், ஐ ஹவ் நத்திங் டு டூ தட் வித் தி நேம், ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் தட் நேம். 1968 தேர் வாஸ் அ வெட்டிங் டே, மிஸ் மாலினி ஜேம்ஸ், அண்ட் தட் டே 10:30 வென் ஐ புட் அ வெட்லாக் இன் ஹர் நெக் பிகேம் மிஸ்ஸஸ் மாலினி விக்டர் ஞானராஜ் ஆர் மிஸ்ஸஸ் மாலினி ஞானராஜ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன், தட் ஜேம்ஸ் நேம் இஸ் டேக்கன் அவுட், மை நேம் இஸ் ஆடட், மணவாளுடைய பேர் சேர்ந்துக்கும். மிஸ் மாலினி ஜேம்ஸ் ஹேஸ் பிகம் மிஸ்ஸஸ் மாலினி ஞானராஜ், என் பேர் சேர்ந்துச்சு. ஓ ஐ ஆம், ஐ ஆம் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், மிஸ்ஸஸ் விஜி ஜீசஸ், கரெக்ட். நீங்கள் யார்? அம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் மிஸ்ஸஸ் தான், நம்மளாம் மணவாட்டி. தேர் இஸ் நோ செக்ஸ் இன் ஹெவன், ஸோ வி ஆர் மிஸ்ஸஸ் விஜி ஜீசஸ், அது மாதிரி. அப்போ அந்த பேர் எனக்கு சொந்தமாச்சு. அதே மாதிரி தான் இந்த திருநாமத்தோடு நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் சொல்கிற மாதிரி, எல் எலோஹி இஸ்ரேல், இஸ்ரவேலின் சொந்த கடவுள், எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எல் எலோஹி உங்கள் பேரை போட்டுங்க, எல் எலோஹி உங்கள் பேரை போட்டுங்க, எல் எலோஹி ஸ்டாலின், எல் எலோஹி உங்கள் பேரை போட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொந்தமான தெய்வம்னு அர்த்தம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு தடைகளை தகர்க்கும் தேவனை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவன்களுடைய பேர் வந்து எல் சதாய், எனக்கு போதுமான தெய்வம், ஜெகோவா இரே, என் தேவைகளை சந்திப்பார், பாகால் பிராசிம், இது வந்து தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன். இப்போ இந்த பாகால் பிராசிம் என்ற எபிரேய சொல்லுக்கு அந்த சொல் தேவனை குறிக்கும் சொல், அது ஒரு இடத்திற்கு அந்த சொல்லாக மாறியது தாவீதின் நாட்களிலே. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆகவே அந்த பாகால் பிராசிம் என்பது தாவீதுக்கு சொந்தமானது போல, நீங்கள் யார்? மிஸ்ஸஸ் பாகால் பிராசிம், அந்த பேர் வேதத்தில் உள்ள பேர், உங்கள் வாயில் வந்து உங்கள் வாயில் இருந்து அது உள்ளத்துக்குள்ளே போகணும். தெரியுதா? தேவதூதர்கள் உங்களை விட வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பதின் காரணம் என்னவென்றால், தேவதூதர்களின் உள்ளத்திலே தேவனுடைய பெயர் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தேவதூதரிடம் சற்று சிறியவனாக கிரியேட் பண்ணார். படைக்கப்பட்ட பொழுது தேவனிலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்டோம். ஆனால் தேவனுடைய பெயர் வாயில் அறிக்கையில் இருந்து அது நம்முடைய உள்ளத்திற்கு வரும்பொழுது, வி பிகம் மோர் தென் ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களுடைய பெரியவர்களாகி விடுகிறோம். யாத்ராகம புத்தகம் 23:21 தேவதூதனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம், என் திருப்பெயர் தேவதூதர்களின் உள்ளத்தில் இருக்கிறது. தேவதூதரின் உள்ளத்தில், நம்முடைய உடம்பில் ஹார்ட் இருக்கு, தேவதூதர்களின் உள்ளத்தில் என்ன இருக்குது? என் நாமம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது. ஆகவே தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு நாமத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமாகிறது. இன்றைக்கு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய திருப்பெயர் பாகால் பிராசிம், அதற்கு அர்த்தம் தடைகளை தகர்த்து வழியுண்டாக்கும் தேவன். இஸ்ரவேல் மக்கள் அந்த நள்ளிரவிலே பயணம் செய்து எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே தேவனை ஆராதிக்க புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியர்கள் அதை கண்டு பின்னால் துரத்தி கொண்டு ரதங்களின் மேல் வருகிறார்கள். செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறான் மோசே, அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும் நின்று கொண்டிருக்கிறது. முன்பக்கம் அங்கே செங்கடல் தலைவிரித்து நின்று கொண்டிருக்கிறது, தண்ணீர் அலைகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன.
பின்பக்கத்தில் எகிப்தியர்கள் எதிரிகள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். வலது இடது பக்கம் மலைகள், எந்த இடத்திற்குமே போக முடியாத இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தடைகளை தகர்த்து வழியுண்டாக்கும் தேவன். 30 லட்சம் மக்கள், தலைவன் மோசே, செங்கடல் தண்ணியெல்லாம் நடந்து போக முடியுமா? முடியாது. அப்போ தேவன் சொல்றாரு, மோசே நீ செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன், செய்வாயா? செய்கிறேன் ஆண்டவரே. எதுக்கு? இந்த கடல் பிளக்கிறது, கடல் பிளக்கிறதுக்கு அந்த கோலை தூக்கி உயர்த்தினா போதும். ஏன் கோலை உயர்த்தணும்? இதுவரைக்கும் ஆடு மேய்க்கிற கோல் தானே, இது யூஸ்லெஸ் கோல் தானே என்று நினைத்து கொண்டு இருக்காதே. மோசே உன்னுடைய மூளைக்கு மேலே இந்த கோலை உயர்த்து. உயர்த்திடா, லாஜிக் பேசாது, இது சாதாரண கோல்னு சொல்லாது, நான் சொன்னபடி செய். செங்கடல் பிளந்தது. தடைகளை தகர்த்து வழியுண்டாக்கும் தேவன் அந்த இடத்தில் வழி பிறக்க செய்தார். வழி பிறக்க செய்தது மாத்திரமல்ல, எதிரிகள் அங்கே வந்த பொழுது ஈயம் அமிழ்ந்து போவது போல அமிழ்ந்து போனார்கள். ரதங்கள் எல்லாம் சிதறி போயின, எல்லாம் மரணத்தை சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்களித்திருந்தார். என்னது? நீ பெலிஸ்தீர்களை வெற்றி காண்பாய், என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்களை பெலிஸ்தரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடம் இருந்தும் நான் காப்பாற்றுவேன். இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். கர்த்தர் வாக்களிச்சார்னா அது மாறாத வாக்கு. பெலிஸ்தர்கள் தாவீத பிடிச்சு கொள்றதுக்கு வராங்க, பெரிய படையா வராங்க. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்வான், கர்த்தாவே பெலிஸ்தர்கள் வர்றாங்க, நான் அவங்கள சண்டை போட போகலாமா, வெற்றி தருவீங்களா அப்படின்னு கன்சல்ட் பண்ணுவான். நீ போகலாம் அப்படின்வார் தேவன், வெற்றியை தருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதோட நிறுத்திக்க மாட்டான், எப்படி போகணும் அப்படிமா. ரெபாயிம் பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் மக்கள்லாம் கூடியிருக்காங்க. தாவீது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் தாவீதை கொல்ல வர்றாங்கன்னா, தாவீது சின்ன பையனாக இருக்கும்போதே அவனை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலியாத்தை வெற்றி கண்ட உடனே 1 சாமுவேலின் புத்தகம் 18 அதிகாரத்தில் அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே, சாதாரண ஒரு பிரஜை 10000 பேரை கொண்டுட்டாயா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதனால் சவுல் ராஜாவுக்கே கொஞ்சம் கோபம், ரொம்ப கோபம், ஜலசி அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவனை திருப்பொழிவு செய்து அரசனாக மாற்றிவிட்டார்கள். இஸ்ரவேல் நாடனைத்திற்கும் திருப்பொழிவு செய்து அபிஷேகம் செய்து ராஜாவா ஆக்கிட்டாங்க. அப்போ பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க, இந்த பையன் சாதாரணமாக இருக்கும்போதே, பிரஜையாக இருக்கும்போதே 10000 பேரை கொண்டிருக்கான், ராஜாவாயிட்டானா நம்மளை தொலைச்சி கட்டிடுவான், அதனால் இவனை கொன்று களையணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் தாவீது கேட்குறோம், கர்த்தாவே பெரிய படை. போகும்போது என்ன சொல்கிறார் தேவன், அங்கே பிசின் மரம், முசுக்கட்டை மரம் என்று வேதத்தில் தமிழில் போட்டிருக்கிறது, லிட்ரல் தமிழ் இஸ் பிசின் மரம். தடைகளை தகர்த்து வழியுண்டாக்கும் தேவன் சொல்கிறார், தாவீதே உனக்கும் நான் பாகால் பராசிமாக வெளிப்படப் போகிறேன், தடைகளை தகர்த்து வழி உண்டாக்குவேன். நீ எப்படி போகணும்னா, ரெபாயிம் பள்ளத்தாக்கில் இங்கே இருக்கிறாங்க பெலிஸ்தர்கள், இப்படி போகாத, அப்படி வா, அந்த பக்கம் வந்து நெல், இங்கே வந்து பிசின் மரங்கள் இருக்குது, முசுக்கட்ட மரங்கள், அந்த முசுக்கட்ட மரங்களையே பார்த்துட்டு உன்னுடைய ஆவிக்குரிய காதுகளை கேட்டுக்கிட்டு இரு. சோல்ஜர்ஸ் லெஃப்ட் ரைட் போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கும் சமயத்தில், அந்த சத்தம் என்ன சத்தம், சோல்ஜர்ஸ் லெஃப்ட் ரைட் போடுற சத்தம். எந்த சோல்ஜர்ஸ்? மரத்து இலக்கு மேலே எந்த சோல்ஜர்ஸ்? பரலோகத்து சோல்ஜர்ஸ், ஏஞ்சல்ஸ். பிசின் மரங்களின் எதிரிலிருந்து அவர்களை நீ அணுகிச் செல்ல வேண்டும், பிசின் மரங்களின் மேல் இராணுவ அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் வேளையிலே ஆண்டவர் படையை தாக்குவதற்கு உன்முள் செல்கிறார் என்பதை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு போ, அவர் வெற்றி காண்பார், வெற்றி உனக்கு சொந்தமாகும். அது யார் இராணுவ வீரர்கள்? தேவதூதர்கள். ஆகவே தேவன் அந்த பெலிஸ்தர்களை அழிப்பதற்கு தூதர்களை அனுப்பினார். அதுதான் பாகால் பிராசிம். உங்களுக்கும் தடை ஏற்படுதா? அப்போ என்ன செய்யணும்? தடைகளை தகர்த்தும் தேவனுக்கு ஒன்று, அந்த தேவன் உங்கள் வாயில் இருக்கணும், உங்கள் உள்ளத்தில் இருக்கணும்,
உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அவரை வைத்து நீங்கள் மேற்கொள்ளலாம். முதல்ல நீங்கள் தரிசனத்தை காண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தேவதூதர்கள் உங்களுக்கு மினிஸ்டர் பண்ண வருவாங்க. தேவதூதர்களின் பணியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் இன் டிவைன் விஸ்டம் அகாடமி. ஏஞ்சல்ஸ் வில் கம். தாவீது அந்த பெலிஸ்தர் மேல் வெற்றி கண்டவுடன் அவன் என்ன செய்தான்? அந்த இடத்திற்கு அவன் பாகால் பிராசிம் என்ற பெயரை வைத்தான் என்று பார்க்குறோம். இதே இது 1 Samuel 14:11 இருக்கு. பாகால் பிராசிம், பாகால் பிராசிம்னா என்ன அர்த்தம்னு கரெக்ட் அர்த்தம் அதில் வந்திருக்கு. அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார்கள். வெள்ளம் அடித்து கொண்டு போவது போன்று தேவன் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்து விட்டார். ஆகவே அவ்விடத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிடுகிறேன். பாகால் பிராசிம் இங்கே வார்த்தை, பிராசிம் இங்கே வார்த்தை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாமாருக்கு பேர்காலம் வந்துச்சு. அவளுடைய கற்பத்திலே 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மறுத்து வச்சு பேர்காலம் பார்க்க வந்திருக்காங்க. முதல்ல ஒரு பையன், அந்த 2 பேரும் 2 பிள்ளைங்க பயத்தில் இருந்தால் யார் முதல்ல வந்தானோ அவன் தான் அண்ணன், 2வது வர்றது தம்பி. 2 பிள்ளைங்க ஒரே மாதிரி இருக்கும், ட்வின்ஸ், ஆல்மோஸ்ட் சேம், லுக்கிங் த சேம். அதனால் இந்த மருத்துவச்சி என்ன செய்வாங்கன்னா, எப்போவுமே 2 பிள்ளைங்களை பேர்வாலம் பார்க்கும்போது ஒரு கருஞ்சிவப்பு நூல் எடுத்துகிட்டு போவாங்க. இது கருப்பையில் இருந்து அப்படி வெளியே ஒரு கை வந்தது. ஓ, இந்த குழந்தை தான் முதல்ல பிறக்க போகுதுன்னு அந்த நூலை மணிக்கட்டில் கட்டினான். மணிக்கட்டில் கட்டின உடனே உள்ளே இருக்க பையன், டேய் நீ போ பார்க்குறியா, எல்லடா கையா உள்ள. ஏன்னா முதல்ல பிறந்தால் ரொம்ப பிளெஸ்ஸிங், முதல் பிறப்பின் சுதந்திரம், குடும்ப சொத்தில் 2 மடங்கு நிறைய ஆசீர்வாதம், 20 ஆசீர்வாதங்கள். அதனால் 2வது பிறக்க வேண்டிய குழந்தை முதல்ல பிறந்தது. அதுக்கு தான் பேர் பாரேஸ். பாரேஸ்னா தடைகளை தகர்த்து கருப்பையை கிழித்து கொண்டு வெளியே வந்த மகன் என்று சொல்லி அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். பிள்ளைப்பேட்டின் போது ஒரு பிள்ளையின் கை வெளியே நீண்டது. மருத்துவச்சி அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டினால் கை உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. அவ்வேளை அடுத்த பிள்ளை கருப்பையை கிழித்து கொண்டு வெளியேறியது. அவனுக்கு முதல் பிள்ளைக்கு பேரேட்சு என்றும் கருஞ்சிவப்பு நூலுடன் பிறந்த அடுத்த மகவுக்கு சேராக பேரிட்டாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளான் 38:27-30. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. தடைகளை தகர்த்து வெளியே வந்தான். அவன் பெயர் பாரேஸ். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவன் அந்த தாமாரின் கற்பத்தில் கற்பத்தை கிழிச்சிட்டு வெளியே வந்ததுன்னா அவன் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அவன் குடும்ப வழித்தோன்றலில் தான் பிறந்தார். Matthew 1:3, யூதா பாரேஸையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரேஸ் பேர் வருது. இவன் அங்கே கற்பத்தை கிழிச்சிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த அடுத்த மகன் சேராகு தான் பேர் வந்திருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் லீனியாலஜியில் பாரேஸ் பேர் வந்ததுன்னு பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாரேஸுங்க பேர் ரொம்ப ஃபேமஸ் பேர். அதனால அந்த பேரை எல்லாரும் உச்சரிப்பாங்க. நீங்களும் பாரேஸ் பேரை மறந்துடாதுங்க. பாகால் பிராசிம் மறந்துடாதுங்க. வேதத்தில் இருக்க பாகால் பிராசிம் என் வாயின் அறிக்கையில் வந்தார். என் வாயின் அறிக்கையில் இருக்கிற பாகால் பிராசிம் என் உள்ளத்துக்குள் வந்தார். என்னை தேவ தூதரிலும் சற்று அதிகமாக்கி எல்லாவற்றின் மேலும் தடைகளின் மேலும் வெற்றியை தந்தார். எல்லா தடைகளையும் தகர்த்து வழி உண்டாக்கி செல்லுவேன். வயசாயிச்சு தாத்தா நினைக்காது, நான் சிங்கம், ஐ எம் ரோரிங் லயன், ஐ கன்
டெஸ்ட்ராய் அண்ட் பிரேக் ஆல் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேட்டன். ரூத்துக்கு போவாஸ் திருமணம் ஆனவுடனே மூப்பர்கள்லாம் வாழ்த்துறாங்க, பாரேஸ் குடும்பம் மாதிரி உன் குடும்பம் இருக்கட்டும்பா அப்படின்றாங்க. இந்த பாரேஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் வீரர்கள் தான். ஒன்று நாளாகமம் 27:2-3 வருது, சப்தியேலின் மகன் எசோபியாம் பாரேஸ் வழி வந்தவர். அவங்கெல்லாம் 24,000 சோல்ஜர்ஸ் பாரேஸின் வழியின் வந்தவர். நெகேமியா 11:6, எருசலேமில் குடியிருந்த பாரேஸின் புதல்வர் 468 பேர் மாவீரர்கள் அப்படின்னு வந்தது. ரூத் 4:12 சொல்லியிருக்கு, ஆண்டவர் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பேரேட்ஸு குடும்பம் போன்று செழித்து வழங்குவதாக என்று ரூத்தை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஸோ த நேம் பாரேஸ் பாகால் பிராசிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேம். என் வாயில் அது இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது, வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. உங்கள் வாயில் இருக்க வேண்டும், உங்கள் அறிக்கையில் இருக்க வேண்டும். எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தடைகளை தகர்த்தும் வழி உண்டாக்கும் தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய மனிதர்களையும் எந்த சக்திகளையும் தடை செய்து நிறுத்த முடியாது. தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைப்பட்டிருக்கிறதா? பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்து பல மணமக்கள் வந்து பார்த்து சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டு போய்விட்டார்களா? தடைகள் ஏற்பட்டிருக்கிறதா? தடைகளை தகர்க்கும் தேவனை பற்றி நான் சொன்னேன். அந்த தடைகளை தகர்க்கும் தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிடுங்கள். அவர் நாமத்தை பற்றி சிந்தியுங்கள். நான் சொன்ன அந்த 2 Samuel 5:20 உங்கள் மனப்பாடமாக இருக்கட்டும். தடைகள் தகர்க்கப்படும், வழி பிறக்கும். வனாந்திரத்தில் வழி பிறக்கும், பாலை நிலத்தில் வழி பிறக்கும். நோய்கள் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ப்ரொமோஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? மருத்துவர் சுகமடைய மாட்டா என்று சொல்லிவிட்டார்களா? எல்லாவற்றையும் நான் அந்த தடைகளை தகர்த்தறிகிறேன். த வேர்டிக்ட் ஆஃப் த டாக்டர்ஸ், த வேர்டிக்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஐ பிரேக் ஆல் பை த பவர் ஆஃப் த பால் பிராசிம். பகால் பிராசிம் என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா தடைகளையும் தகர்க்கிறேன், பிசாசின் சக்திகளை தகர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. ரிசீவ் யுவர் பவர், ரிசீவ் த அனாயிட்டிங், ரிசீவ் த சூப்பர் நேச்சுரல் அனாயிட்டிங். ஐ எம் ஸ்பீக்கிங் வித் த ஹெவன்லி பவர், ஐ எம் ஸ்பீக்கிங் வித் த பவர் ஆஃப் த காட் ஆல்மைட்டி. பவர் பிராசிம் இஸ் ஜஸ்ட் ரைட் நவ் இஸ் ரிலீசிங் இட்ஸ் பவர் அனாயிட்டிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட் ஃபார் த டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். போதகர் விக்டர் ஞானராஜ் ஒலிப்பதிவு செய்துள்ள 400+ மேற்பட்ட செய்திகள் டிவிடிகளில் உள்ளன. விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143132545 7. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9143510044. எங்கள் அலுவலக முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.